Hi friends, welcome back Magic Minutes. நம்ம சேனல்ல group 10 group 4 பொது தமிழ் பகுதி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் தமிழ் அறிஞர்கள்ல மரபு கவிதை. அதல வாணிதாசனை பத்தி பார்க்க போறோம். அவருடைய காலம் 22/7/1915 ல இருந்து 7/8/1974 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. பிறந்த இடம் புதுவையில் இருக்க வில்லியனூர் அப்படிங்கிற ஊர்ல. பெற்றோர் அரங்கத்திருக்காமு துளசி அம்மாள். இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசுலு. புனை பெயர் ரமி. இவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா பாவலர் மணி, பாவலர் மன்னன், புதுமை கவிஞர், கவிஞர் ஏறு, தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த், தமிழ்நாட்டின் தாக்கூர். இவர் கற்றறிந்த மொழிகள் என்னென்ன அப்படின்னா தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு. இவரை பற்றின குறிப்புகள் பார்க்கலாம். இவர் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றார். 34 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலியை வெளியிட்ட கவிஞர் வந்து வாணிதாசன் தான். பாரதிதாசனுக்கு பிறகு இயற்கையின் அழகை எழிலுற படம் பிடித்து காட்டினார். இவருடைய பாடல்கள் வந்து சாகித்ய அகாடமி வெளியிட்ட தமிழ் கவிதை களஞ்சியம் என்ற நூலிலும், தென்மொழிகள் புத்தக வெளியீட்டுக் கழகம் வெளியிட்ட புதுத்தமிழ் கவிமலர்கள் என்ற நூலிலும் இடம்பெற்றுள்ளன. இவருடைய விருது என்ன விருது வாங்கியிருக்காரு அப்படின்னா பிரெஞ்சு அரசு வந்து செவாலையர் விருது வழங்கியுள்ளது. இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா குழந்தை இலக்கியம், கொடிமுல்லை, எழிலோவியம், எழில் விருத்தம், தொடுவானம், தமிழச்சி, பொங்கல் பரிசு, இன்ப இலக்கியம். சிறந்த தொடர்கள் அதாவது இவரை பற்றின மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னா கற்பிப்போர் கண் கொடுப்போரே, அந்த கணக்காயர் உரையினில் இருசேவி சேரே, செங்கதிரோன் மலையிடையில் செம்மை தேக்கும், 1000 வண்ணம் காட்டும் அடிவான முகில்கள் ஓடி பாய்கதிர் ஒளிமறைக்கும், வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ் பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் முன்னாடியே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட்.